வணக்கம் நண்பர்களே, இப்போது இது போல் இந்த டிப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போல அரிசி மாவு வேறு ஏதாவது எந்த இது காய வைக்கிறதா இருந்தாலும் பூச்சியோ இல்லை தூசோ இல்லை பறவை எடுக்காமல் இருக்கணும்னா, இப்போல நீங்கள் நல்ல பெரிய தட்டில் போட்டு இந்த மாரி நெட்டு துணியோ இல்லை மெலிசான வேஷ்டி துணியோ போட்டு மூடி இது மாதிரி கிளிப் போட்டுடுங்க. இப்படி காய வச்சா சுத்தமாக இருக்கும் நமக்கு. அது போல் நீங்கள் பச்சை மிளகாய் நிறையா வாங்கிட்டு வந்துட்டால் எவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நமக்கு சமயத்தில் அழுகி போக ஆரம்பிக்கும். இது மாதிரி உடனே அதை நல்லா கழுவிட்டு இது மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுங்க. பாருங்க, நல்லா காஞ்சிருக்கு. இது சட்னிக்குலாம் நம்ம வெள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோ, எதுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்ல வெயிலில் காய வச்சு நல்ல சிறக்காக காய வச்சு எடுத்து வச்சுங்க உடம்புடன்னு. இது அப்படியே பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ எதுக்கு யூஸ் பண்ணணுன்னாலும் தாளிக்கிறப்போ சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கத்திரிக்கோள நறுக்கிட்டு பச்சை மிளகாய் சட்னிக்கு அரைக்கும் போது இதில் ரெண்டு எடுத்து போட்டு அப்படியே நீங்கள் செஞ்சிங்கன்னா சட்னி வெள்ளையாக இருக்கும். இப்போ பாருங்க நண்பர்களே, இது போல் இது வெந்நீர் டேப்பு நான் இதில் பிடிக்கிறேன். அதனால் இதில் வந்து துணியை நாலாக மடித்து இது போல் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். இது போல் வடிகட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம என்ன தான் இந்தமாரி வடிகட்டியில் துணி போட்டு வடிகட்டினாலும் இப்படி வடிகட்டு தான் ஒரே எதிரியாக போயிடுது. இது ரப்பர் பேண்டை மேலே நல்லா தூக்கி போடுங்க சூடுபடாத இடத்துல. நாம் இது போல் கிச்சனில் மேடை துடைக்க எல்லாம் யூஸ் பண்ணுற துணியை அலசி போடுவோம். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இது போல் இதை நீங்கள் நான் அந்த டிஐ லிக்விட் சொல்லும் விம் லிக்விடோட ஒரு 10 ml வினிகர் கலந்து, இது 100% வினிகர், அதனால் நான் 10 ml கலந்துருக்கேன். இதில் கலந்து இதோட ஒரு டம்ளர் 250 ml தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் இந்த துணி அலசும்போது பாருங்க, இதில் கொஞ்சம் விட்டு நீங்கள் நல்லா கசக்கி அலசுனீங்கன்னா கொஞ்சம் கூட பிசுக்கோ அந்த எண்ணெய் ஸ்மெல்லோ இருக்காதுங்க. நல்லா மொறு மொறுன்னு புது துணி மாதிரியே இருக்கும். எப்படி போகுது பாருங்க. இப்படி சுத்தமாக இருக்கு பாருங்க, பிசுப்பு எதுவுமே இருக்காது, ஸ்மெல்லு எதுவும் இருக்காது. இது காஞ்ச பிறகு பாருங்க, புது துணிமே நிறைய நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு பாருங்க. இதை வச்சு துவைச்சு பாருங்க. இப்போ இது பாருங்க, மிதி அடி தான் இது, பயங்கர அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் வினிகர் சோடா உப்பு
கொஞ்சம் ஒரு 10 சொட்டு கிட்ட 5-6 சொட்டு கூட போதும் அவ்வளவுதான் விம் லிக்விட் விட்டு அமுக்கி வச்சிருக்கங்க இதை வச்சு துவச்சா நல்ல பளீன்னு ஆயிடுங்க நீங்கள் வாஷிங் மிஷினில் எதுலேயும் ஒன்றும் போட வேண்டாம் சோப் தூள் எதுவுமே தேவையில்லை இதை மட்டுமே போட்டுட்டு நல்லா அலசி போட்டிங்கனாக்கா ஈஸியாகவும் இருக்கும் பளீன்னு இருக்குங்க இது துவச்ச பிறகு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நண்பர்களே எவ்வளவு க்ளீனாக தண்ணி இருக்குன்னு இதில் நான் சோப்பே போடலை வினிகர் சோடாப்பு விம் ஜெல் அவ்வளோதான் போட்டேன் இந்த இதுவும் மிதியடி எவ்வளோ க்ளீனாக எடுத்து பாருங்க இது போல் துவையல் கரைக்கும்போது நாம் நம்மளை அறியாமலே அதிகமாக தண்ணி ஊற்றிடுவோம் அதுக்காக இப்போ நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேங்க செஞ்சு பாருங்கள் நீங்கள் பெரிய பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி அப்படியே பாட்டில்லையோ இருக்கிறதோ எடுக்கக்கூடாது இதை மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் உங்களுக்கு எவ்வளோதான் தேவைப்படுமோ மினிமம் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டால் போதும் அதை மட்டும் இதில் சேர்த்து அரைச்சி பாருங்கள் உங்கள் துவையல் தண்ணியாக போகிறதுக்கு சான்ஸே இல்லை இப்போ நம்ம துவையல் எவ்வளோ சூப்பராக கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வேணுன்னா தேவைப்பட்ட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ